தேங்க் யூ வெரி மச் ஃபார் கம்மிங் எங்களோட ஆடியோ லான்ச்சுக்கு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மிச்சத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் படத்துடைய டெக்னீஷியன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் எங்களோட ப்ரொடியூசர் அவங்களோட டைரக்டர் பேசுவார், அப்புறம் நம்ம குவஸ்டின் ஆன்சர் செஷன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் பிகின் வித் எங்களோட மியூசிக் டைரக்டர். இவர் வந்து ரேமான் சார் ஸ்கூலில் வந்து கிளாசிக்கல் வெஸ்டர்ன் படிச்சுட்டு தமிழ் மியூசிக் போட்டிருக்காரு. அண்ட் நாலு பாட்டு, அதில் நீங்கள் ரெண்டு பார்த்துருக்கீங்க, ரெண்டுமே நல்லா இருந்தது. என்ன ஒரே வருத்தம்னா, ஹீரோயின்ஸ் ரெண்டு எனக்கு கொடுத்துட்டு ஆதுவுக்கு மட்டும் அந்த மாதிரி பாட்டு கொடுத்துட்டாங்க டான்ஸாக வச்சுக்கிறவங்க. பட் எனிவேஸ், ஸோ கேன் யூ ஹாவ் பிரசாத் ஆன் தி ஸ்டேஜ் ப்ளீஸ். And இவர் ஆனர் பண்றதுக்கு we can we have producer Elred Kumar sir. And நல்ல கதைக்கு நல்ல producer அமைறது ரொம்ப கஷ்டம். ஏனா நம்பிக்கை தெரியும், நான் வந்து பிரகாஷ் கிட்ட பேசிட்டு இருந்தேன், பிரகாஷ் கிட்ட பேசிட்டு இருந்தேன், ஒரு நல்ல படத்தை பத்தி சொன்னாரு. ஏன் போல அப்படின்னு கேட்டேன், பப்ளிசிட்டி தான் அப்படின்னு சிம்பிளா சொல்லி விட்டுட்டாரு. So exposure வேணும்னா we need to have somebody with trust and belief and faith in a script. அந்த மூணுமே வந்து குமார் சார்கிட்ட இருக்கு. எல்லாம் பெரிய பெரிய படமாக தான் பண்ணிட்டு இருக்காரு, அண்ட் இதுவும் பெரிய படம் தான், பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இதில் வந்து சூப்பர் ஸ்டார்ஸ் யாருமே கிடையாது. தே ஆல் ஆக்டர்ஸ் அண்ட் ஆல் நியூ டெக்னீஷியன்ஸ். இவங்களை வச்சு ஒரு படம் பண்ண முடியும்ன்ற தைரியமும் என்கரேஜ்மெண்ட்டும் கொடுத்த குமார் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. இவரை நான் ஆனர் பண்ணுவேன். தேங்க்யூ சார், நீங்களே வெல்கம். அப்புறம் கடைசியாக கிருஷ்ணாவுக்கு வெல்கம், நன்றி.